ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஆன்மீகத்தை தேடி நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நம்ம சுமங்கலி பெண்களுக்கு நம்ம தாம்பூலம் வச்சு தரத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம துர்கை அம்மனுக்கு வழக்கமாக துர்கா பூஜைக்கு கலந்துக்குவோம். எல்லோரும் பக்கத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்து துர்கை அம்மனுக்கு முதல்ல வந்து எடுத்து வச்சுருக்கோம் தாம்பூலத்தில். ஃபஸ்ட்டு பாவடை, அம்மாவுக்கு தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, பழம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கு. எலுமிச்சம்பழம் வாழை நம்ம வழக்கமாக போடுறது பழக்கம், அதையும் எடுத்து வச்சுருக்கோம். வழையில் எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள், குங்குமம் எல்லாமே ஃபஸ்ட்டு முதல்ல அம்மா துர்கையம்மனுக்கு எடுத்து வச்சுட்டு, அடுத்தது நம்மளுக்கு அதை தொடர்ந்து பெண்களுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு நம்ம தாம்பூலம் வச்சு தரத்துக்காக பாருங்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கோம். செவ்வாய் வெள்ளி ரெகுலராக போகிறது, லேடிஸ் எல்லாம் வருவாங்க, நம்ம கூட்டு பிரார்த்தனை வழிபாடு பண்ணுவோம். நேற்று வந்து ஆடி பூரம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து வளையலெல்லாம் வாங்கி கொடுக்கறது விசேஷம். நம்ம வாங்கி கொடுத்துட்டு சுவாமி பாதத்தில், அம்மன் பாதத்தில் நம்ம வச்சு இது கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நிறையா லேடிஸ் வந்து இன்றைக்கி கலந்துக்குவாங்க துர்கா பூஜையில், அதுக்காக இதை நாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் செய்யலாம். இதை வந்து சுவாமி பாதத்தில் வச்சுட்டு பூஜை முடிஞ்சோன்னே நம்ம வந்து எல்லாருக்கும் வச்சு தரலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோங்க. பாருங்கள், ஜாக்கெட் பிட், வெத்தலை பாக்கு, உலர் திராட்சை, காயின், வளையல், தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், பூ, தாம்பூலத்துக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். நாம் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில் ரெகுலரான வாரம் வர செவ்வாய்க்கிழமையே திருமணம் ஆகாதவங்க, ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி, நம்ம திருமணம் வந்து லேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி தாம்பூலம் 11 பேர், 5 பேர், 13 பேர் இந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்மளால் வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா, சுவாமிகிட்ட அம்மன்கிட்ட வச்சு தாம்பூலம் வச்சு கொடுத்தோம்னா நமக்கு வந்து விரைவாக நல்ல வரன் அமையுங்க. அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே இது நல்லது, தாம்பூலம் வச்சு தர்றது வீட்டில் வந்து சுபிக்ஷம். வேலை கிடைக்காதவங்க, பிஸ்னஸ் நல்லா வராதவங்க, பொதுவாக வீட்டுக்கே நல்லது. தாம்பூலத்தை நம்ம கொடுக்குறவங்களுக்கும் நல்லது, வாங்கிக்கிறவங்களுக்கும் நல்லது, எல்லா பலமும் நலமும் அந்த அம்மா தருவாங்க. ஆன்மீகத்தை தேடினியர்கள் அனைவருக்கும் 18 பெருக்கு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ துர்காயே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. நேற்று ஆடி பூரத்துக்கு நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுத்து சுவாமிக்கும் கொடுத்துட்டு பாருங்க சுவாமிகிட்ட இருந்து பிரசாதமாக வந்து நம்ம கையில் போட்டுட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப விசேஷம், அம்மனுக்கு வந்து வளைகாப்புன்னு சொல்கிறாங்க. ஆடி பூரத்தன்னைக்கு திருக்கல்யாணம், வளைகாப்பு எல்லாம் நடக்குது. அம்மன் வந்து ஆண்டாள் அவதரித்த நாள் வந்து ஆடி பூரம். இந்த மங்களகரமான நாளில் இந்த மாதிரி நம்ம அம்மாவுக்கு அம்மனுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு நம்மளால் முடிஞ்ச வளையல் வாங்கி கொடுத்து நம்ம செய்யும்போது எல்லாமே நம்ம வீட்டை வந்து நல்லா சுபிக்ஷமாக மாங்கல்ய பல நிலைக்கும், உங்களுக்கு புத்திர பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. நம்ம இதை போட்டுக்கும் போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு எல்லாருமே பலன் பெறலாம், அம்மனோட அருளை முழுமையாக வாங்கிக்கலாங்க.
இப்போ செவ்வாய் வெள்ளி ஆடி ஆடி மாதம் தை மாதம் அப்படிலாம் பாசிப்பருப்பு பாயசம் எப்போவுமே வைக்கிறது வழக்கம். வீட்டில் நெய்வேத்தி வைப்போம். இன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் தாம்பூலை வச்சு தர்றதுனால நான் வந்து பாயசம் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. பாசிப்பருப்பு பாயசம் இதுவும் நம்ம வந்து சுவாமிக்கு அந்த நெய்வேத்தியம் வச்சுட்டு இதுவும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறது தான். அதோட ஸ்வீட்டாக கொடுக்கறது ரொம்ப நல்லது.